தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் நேற்றும் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நேற்று சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடந்து முடிந்த நிலையில் இரவில் அங்கு கனமழை கொட்டியது. சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய பலத்த மழையால் பக்தர்கள் நனைந்தபடி சென்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்று வட்டாரத்தில் 2 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு நேற்று மாலை பலத்த மழை கொட்டியது. தகட்டூர், தலைஞாயிறு, கோடியக்கரை பகுதிகளில் கொட்டிய மழையால் சம்பா சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் தண்ணீர் நிறைந்து காணப்பட்டது. புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான வடகாடு, கீரமங்கலம் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டாரம், தோவாளை பகுதிகளில் கனமழை கொட்டியது. குமரி மாவட்டத்தில் தொடரும் மழையால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. இதனிடையே புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.